குற்றச்சாட்டுகள் கூறப்படாத ஒரு நபரை எத்தனை காலம் சிறையில் அடைக்க முடியும் என்று அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சுரங்க நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகலின் முன்னாள் செயலாளர் சௌமியா சௌராசியாவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இவ்வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் உஜ்ஜல் புயான், சூர்யாகாந்த், தீபங்கர் தத்தா ஆகியோர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படாத ஒருவரை எவ்வளவு காலம் சிறையில் அடைக்க முடியும் என்பதை தங்களிடம் கூறுமாறு அமலாக்கத்துறை வழக்கறிஞரிடம் நீதிபதி உஜ்ஜல் புயான் கூறினார். பண மோசடி வழக்குகளில் அதிகபட்ச தண்டனை 7 ஆண்டுகள் என்ற நிலையில் இதுபோன்ற வழக்குகளில் தண்டனை பெற்றவர்களின் விகிதம் என்ன என்றும் நீதிபதிகள் வினவினர். மனுதாரர் சௌமியா சௌராசியா ஏற்கனவே 1 ஆண்டு 9 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் உரிய குற்றச்சாட்டுகளின்றி ஒருவரை எத்தனை காலம் சிறையில் அடைத்து வைத்திருக்க முடியும் என காட்டமாக கேள்வி எழுப்பினர். அமலாக்கத்துறை வழக்குகளில் குறைந்த அளவிலேயே தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர்கள் நாடாளுமன்ற தரவுகளின்படி வெறும் 41 பண மோசடி வழக்குகளில் மட்டுமே தண்டனை அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யாமல் வருடக்கணக்கில் சிறையில் வைக்க அமலாக்கத்துறை வலியுறுத்துவதாகவும் நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.